தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை குறித்து வானிலை மையம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தும் தமிழக அரசுதான் கோட்டை விட்டுவிட்டது என நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருந்தார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்நிலையில் அவ்வாறு முன்கூட்டியே தெரிந்துதான் 17ஆம் தேதி காசி தமிழ்ச்சங்க ரயிலின் துவக்க விழாவை பிரதமர் நடத்தி வைத்தாரா என எம்பி சு வெங்கடேசன் நிர்மலா சீதாராமனை சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தொடர்பான மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான கருத்து மோதல் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் செய்தியாளர் சந்திப்பால் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் வானிலை மையம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தும் திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்னவென நிதியமைச்சர் கேள்வி எழுப்பினார். அப்போது பேசிய அவர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழை தொடர்பான சம்பவங்களில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தில் மேம்பட்ட உபகரணங்கள் இருக்கிறது. டிசம்பர் 17ஆம் தேதி 4 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னதாகவே முன்னறிவித்துள்ளது. எனவே முன்னெச்சரிக்கைகள் எதுவும் கிடைக்கப் பெறவில்லை என கூறுபவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என கூறினார். இதைத் தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இந்த பேச்சுக்கு எம்பி சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பதிவிட்ட அவர், 4 மாவட்ட மழை வெள்ளத்தை பற்றி 12ஆம் தேதியே வானிலை ஆய்வு மையம் சொல்லிவிட்டது என்கிறார் நிதியமைச்சர். அப்படியென்றால் 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு காசி தமிழ்ச்சங்க ரயிலின் துவக்க விழாவை பிரதமரே நடத்தி வைத்தாரே எப்படி? கொட்டும் பேய் மழையில் எண்ணிலடங்கா பயணிகளை பணயம் வைத்தாரே எப்படி? அன்றைய தினம் கடும் மழையால் தென் மாவட்டங்களில் பல ரயில்களை ரத்து செய்ய முடியாமல் போனதற்கு இவ்விழாவே காரணம் என ரயில்வே அதிகாரிகள் பலர் புலம்பியதை அறிவீர்களா? வானிலையின் இவ்வளவு பெரிய எச்சரிக்கையை மீறி செந்தூர் எக்ஸ்பிரஸ் மாலை 7 மணிக்கு புறப்பட்டதும் ஸ்ரீவைகுண்டத்தில் அது சிக்கிக்கொண்டு பயணிகள் 2 நாட்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானதற்கும் யார் பொறுப்பு? தனது அரசின் கீழ் இயங்கும் வானிலை அறிக்கையை அறியாத பிரதமரா, அல்லது என்னவானாலும் என்ன தமிழ்நாட்டு மக்கள்தானே என்ற மனநிலையா? நிதியமைச்சர் அவர்களே, மழை வெள்ள அபாயத்தை பற்றி முன்கூட்டியே சொல்லிவிட்டோம் என்று தாங்கள் சொன்ன திசை திருப்பும் கருத்தை வாபஸ் பெறுங்கள். இல்லையென்றால் இந்த கருத்துக்கான பதிலை பிரதமரிடம் கேட்டு பெறுங்கள் என காட்டமாக விமர்சித்துள்ளார் எம்பி சு வெங்கடேசன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.